இன்னைக்கு வந்து வந்ததுங்க அறிஞ்சதுக்கு ரெண்டு இந்த காசு விட்டுனாலும் சான்ஸ் நின்று அந்த பத்திரிக்கை எங்ககிட்ட இருக்குது, எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. இவ்வளோ காலம் ஆச்சுங்கய்யா எங்களுக்கு தரல. இப்போ வந்து இப்போ இந்த குடிசல் போட்டாக்கா இன்னைக்கு நாளைக்குன்னு ஆம்பளைங்களும் இழுத்தடிக்கிறாங்க, பொம்பளைங்களும். நாங்களும் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போனோம், எல்லா இடத்துக்குமே நாங்களும் போயிட்டு தான் வரோம். ஒருத்தரும் தீர்ப்பு காணதும் இல்லை, ஒன்றும் எங்களுக்கு நன்மை செஞ்சது இல்லை சாமி. நாங்களும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், எல்லாம் ஒருத்தர் தான், நாங்கள் யாரும் எங்கேயும் போகலை. இப்படி வந்து எங்களுக்கு இவ்வளோ துரோகம் செய்கிறாங்க சாமி. இப்போ வந்து இந்த இது ரசீது அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க, ராமர் மாநிலத்தில் இருக்கிறீங்க, நாங்கள் காலி பண்ணிவிடுவோன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து இந்த பட்டா நிலத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பொழைப்போம். இந்த குழந்தை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களால் ஒரு இடம் இல்லை, தடல சாமி. இவ்வளோ காலம் நாங்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கட்டும், நல்லது செய்யுங்க. பிறகு 1987 அந்த நிலத்தை எடுத்தோம். 2009 சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு தீர்ப்பாயிடுச்சு. 2009 தீர்ப்பானதை வந்து அதிகாரிகள் வந்து இதை வந்து மெத்தனமாக போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து 2010 இந்த நிலத்தினுடைய காரரை வேற ஒருத்தருக்கு சுத்தக்கரையும் பண்ணி கொடுத்துட்டார். நாங்களும் பல முறை அதிகாரிகளை பார்த்து பேசி பார்த்தோம், எதுவுமே நடக்கலை. கோர்ட்டுக்கு போய் நாங்களும் நடந்து பார்த்துட்டோம், இன்னும் நடக்கலை. நாங்கள் இந்த ராமர் கோயில் மானிய நிலத்தில் இருக்கிறோம். எங்களுக்குன்னு சுயமாக ஒரு சொந்த பட்டா கிடையாது, மானிய நிலத்தில் தான் இருக்கிறோம். பட்டாவே கிடையாது இது வரைக்கும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடம் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலத்தை போட்டால் அதிகாரிங்க எங்களுக்கு எந்த விதமான இது செய்யலை, மெத்தனமாகவே இருக்கிறாங்க, ஒத்துழைப்பே தரல. இது வரைக்கும் நாங்கள் போராடி பார்த்துட்டு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம். இந்த நிலத்துக்கு விற்றதுக்கு உண்டான ரசீது இருக்குமா இல்லையா? நம்ம ஒருத்தர் நிலத்துக்கு பணம் கட்டுறாங்க, பணத்தை கட்டினாக்கா அதுக்கு உண்டான ரசீது இருக்குமா இல்லையா? அந்த ரசீதே இல்லைங்கிறாங்க. நாங்கள் பயனாளிகள் சீட்டு வாங்கி எல்லாத்துக்கிட்டையும் பயனாளிகள் சீட்டு வாங்கி எல்லாத்துக்கும் சேகரித்து கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் கொடுத்தா அந்த பேப்பரே இல்லை, அதிகாரிங்க பூரா தொலைச்சிட்டாங்க. நாங்கள் எதை வச்சு நாங்கள் போராடுறது? இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த இப்போ இதுக்கு போராட்டம் முடிஞ்சிருக்கிறோம். இந்த முடிவுக்கு வந்து இன்னைக்கு வந்து குடிசை போட்டிருக்கிறோம். பாண்டித்துறங்கிற ஒரு துணிச்சலா அரசியல் செல்வாக்கும் செல்வ பணத்து செல்வாக்கையும் வச்சு பயன்படுத்திக்கிட்டு
இதை நிலத்தை அவருடைய தன்னுடைய பேருக்கு சுத்தகரையம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கிடைக்க முடியாத அளவுக்கு என்ன இது என்ன கேஸ் போட்டனே தெரியல. 2013 போய் ஹைகோர்ட்டில் ஒரு இது கேஸ் தத்து வச்சிருக்காரு. அது வந்து நடக்கிறதுக்காக அவர் போடலீங்க, கிடப்பில் கிடக்கிறதுக்கோசம் அவர் போட்டு வச்சிருக்காரு. அது எந்த கட்சியை சேர்ந்தவர்? அவர் திமுக திராவிட கட்சியை சேர்ந்தவருங்க. என்ன பேர்? பாண்டிதர் பேர், அப்பா பேர் பாலன். பாலன்